2021 ஆண்டு தேர்தல் காலம் சூடுபிடித்துள்ளது. தமிழகம் முழுவதுமே அனைத்து கட்சித் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த சூழலில் கொரோனா பாதிப்பின் இரண்டாம் அலை துவங்கியிருப்பதாக உலக சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. இதனால் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் மீண்டும் லாக்டவுன் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகம் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் களைகட்டியுள்ளது. தலைவர்கள் பங்கேற்கும் இதுபோன்ற பிரச்சாரங்களில் சேரக்கூடிய கூட்டம் சமூக இடைவெளி இல்லாமல் முகக்கவசமின்றி கூட்டத்தில் பங்கேற்கும் காட்சிகள்தான் இவை. அரசியல் கட்சிகள் தொடர்ந்து பல்வேறு கூட்டங்கள், தெருமுனை பிரச்சாரங்கள் இதுபோன்ற நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள். அதற்கு மாவட்ட நிர்வாகம், மாவட்ட தேர்தல் அலுவலர் என்ற முறையிலும், அதேபோல ஒவ்வொரு தொகுதியிலும் தொகுதிக்கான தேர்தல் நடத்தக்கூடிய அலுவலர் என்ற ரீதியிலும் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். வழங்கும் போது அரசியல் கட்சிகளை நாங்கள் தொடர்ந்து வேண்டுகோளாக வைக்கின்றோம், வலியுறுத்துகின்றோம். கூட்டங்கள் கூடும் பொழுது கண்டிப்பாக 100 விழுக்காடு முகக்கவசம் அணிந்து அந்த கூட்டத்திலே பங்கேற்க செய்வதை அரசியல் கட்சிகள் பொறுப்பெடுத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டிருக்கிறோம். அதேபோல முடிந்த அளவு கூட்டத்தை குறைப்பதற்கும் கூட்டத்திற்கான நேரத்தை குறைப்பதற்கும் அவரிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அரசியல் கட்சியினுடைய ஒத்துழைப்பு என்பது இந்த காலகட்டத்திலே மிகுந்த தேவை இருக்கிறது. இது ஒருபுறம் என்றால் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கும் தலைவர்கள் மிக நெருக்கமாக நின்று முகக்கவசமின்றியும் பேசும் காட்சிகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. டிவியில் தங்கள் தலைவருடன் வர வேண்டும் என்ற ஆர்வத்தில் உடன் இருப்பவர்களும் முண்டியடிக்கும் காட்சிகளையும் காண முடிகிறது. இது இப்படி என்றால் செய்தி எடுக்க செல்லும் ஊடகவியலாளர்கள் புகைப்படம் வீடியோ எடுக்கும் ஆர்வத்தில் மிக நெருக்கமாகவும் முண்டியடித்துக் கொண்டு செய்தி சேகரிக்கும் காட்சிகளும் இதுதான். இப்படி இருக்கும் சூழலில் பேரளவிற்கு மட்டுமே சமூக இடைவெளி, முகக்கவசம் அணிவித்தல் இல்லாவிட்டால் அபராதம் என அரசு இயந்திரங்கள் அறிவிப்பு மட்டுமே வெளியிடுகின்றன. பிரச்சாரத்திற்கு செல்லக்கூடிய தலைவர்களும் தனியாக செல்ல முடிவதில்லை. கூட்டம் இல்லாமல் அவர்கள் உரையாற்றவும் முடியாது. கொரோனா தொற்றின் தாக்கம் நாளுக்கு நாள் தமிழகத்தில் அதிகரித்து வருவதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒரு லாக்டவுன் போடப்படுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. ஆனால் தேர்தலை முன்னிட்டு லாக்டவுன் சாத்தியமா என்பது இதுவரை இறுதி செய்யப்படவில்லை. கண்டிப்பாக 2வது அலையை தமிழ்நாட்டில் வரவிடக்கூடாது. மகாராஷ்டிரா வந்து மீண்டும் 2வது அலை என்பது வந்துவிட்டது. 16,000 பேருக்கு அங்கு கொரோனா புதுசாக வந்திருக்கின்றது. மிக கவலைக்குரியது. கேரளாலையும் 2000 தாண்டி சென்றது கவலைக்குரிய விஷயம். நம்ம தேர்தல் முக்கியம், பிரச்சாரம் முக்கியம், அதே நேரத்தில் உயிர் முக்கியம். இதன் அளவு இதனுடைய ட்ரெண்ட் வந்து உயர்ந்து கொண்டே சென்றால் அந்த வாய்ப்பும் கண்டிப்பாக இருக்குன்னு தான் நினைக்கிறேன்.